மத்திய விவகாரத்துறை அமைச்சர் அனந்தகுமார் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 59. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த அனந்தகுமார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 2 மாதங்களாக பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 2 மணியளவில் அவர் உயிர் பிரிந்தது. பெங்களூரு தெற்கு தொகுதியில் 6 முறை வெற்றி பெற்ற அனந்தகுமார் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் மத்திய ரசாயனம் உரம் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சராக பதவி வகித்து வந்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று மத்திய அமைச்சர் அனந்தகுமாரின் மரணம் நாட்டிற்கும் குறிப்பாக கர்நாடக மக்களுக்கும் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய இழப்பு என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். மேலும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன், கர்நாடக முதலமைச்சர் குமாரசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.